தனது வீட்டில் இருந்து 1,12,000 ரூபாய் மட்டுமே எடுத்துச் சென்றதாக ராமமோகன ராவ் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் செய்தியாளர்களை சந்தித்த ராமமோகன ராவ், ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்ட தலைமைச் செயலாளர் தான் என்றும், சோதனை வாரண்டை போலீஸ் காட்டியதாகவும், ஆனால் அதில் தனது பெயர் இல்லை என்றும் ராவ் தெரிவித்தார். தனது வீட்டில் 1,12,000 ரூபாய் மட்டுமே எடுத்துள்ளதாகவும், மகள் மற்றும் மனைவி நகைகள் பறிமுதல் செய்துள்ளதாகவும் அவர் விளக்கமளித்தார். What did they found? They found 1,12,000 rupees, 320 rupees. 1,12,000 rupees, 12,320 rupees in my house. And what gold they found? The gold on the person of my daughter, person of my wife, which is around 40 to 50 sovereigns of gold. How much silver they have found? The silver articles, God's articles, Lord Vinayaka, Lord Mahalakshmi, Lord Venkateswara, இந்த மாதிரி சில்வர் ஆர்னமெண்ட்ஸ், சில்வர் ஆர்டிகல்ஸ் அரௌண்ட் 25 கிலோஸ் தே ஹவ் ஃபவுண்ட் தட். அண்ட் வாட் டாக்குமெண்ட்ஸ் தே ஹவ் ஃபவுண்ட்? தே ஹவ் ஃபவுண்ட் நத்திங், நோ இன்கிரிமேட்டிங் நாட் யூ ஆர் டாக்கிங். மேலும் என் வீட்டில் எந்த விதமான தவறான ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்படவில்லை என்றும், என் மகன் பெயரிலான வாரண்டை எடுத்துக்கொண்டு தலைமை செயலர் அறையை சோதித்ததாகவும் ராமமோகன ராவ் குற்றம் சாட்டினார். முதலமைச்சர் உள்துறை செயலாளரிடம் எதுவும் சொல்லாமல் தலைமை செயலகத்தில் சோதனை நடைபெற்றதாகவும் ராவ் விளக்கமளித்தார். அரசின் ரகசிய கோப்புகள் மட்டுமே எனது அறையில் உள்ளதாகவும், தலைமை செயலர் அறையில் நுழைய மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் உள்ளது என்றும் கேள்வி எழுப்பினார்.